உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. இருபத்தி ஒன்பது ஒன்பது 2015 புரட்டாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை துதிய திதி பின்னிரவு 3:40 வரை பின்பு திருத்திகை ரேவதி நட்சத்திரம் மாலை 6:21 வரை பின்பு அஸ்வினி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் ராகுகாலம் பிற்பகல் 3:00 முதல் 4:30 வரை யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை சுப ஓரையல் காலை 8:00 முதல் 9:00 வரை மதியம் 12:00 முதல் 1:00 வரை மாலை 4:30 முதல் 5:00 வரை இரவு 7:00 முதல் 8:00 வரை பின்பு இரவு 10:00 முதல் 12:00 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேர்களே, பஞ்சமஸ்தானத்தில் குருவும் 6 சூரியன் ராகுவும் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்றாலும் 12 சந்திரன் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் வலுவாக அமைய பெற்று 4ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் இருப்பதால் உங்களுடைய நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் நிறைவேறும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. மிதுன ராசி நேர்களே, 10ஆம் வீட்டில் சந்திரன் அமைய பெற்று 3 செவ்வாய் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் சாதகங்கள் இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகி அனுகூலங்கள் அதிகரிக்கும். தொழிலில் லாபம், உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. கடக ராசி நேர்களே, பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமைய பெற்று 3 சூரியன் இருப்பதால் கடந்த கால சோதனைகள் எல்லாம் படிப்படியாக விலகும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த அவப்பெயர்கள் எல்லாம் முழுமையாக விலகி சாதகமான பலன்கள் இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கூட சிறப்பாக அமைய பெற்று மகிழ்ச்சி ஏற்படும். சிம்ம ராசி நேர்களே, 2ஆம் வீட்டில் சூரியனும் ராகுவும் அமைய பெற்று அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனவர் இன்று மாலை 6:20 வரை இருப்பதால் குழப்பங்கள் தொடர்ந்தபடி இருக்கும். நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் கவனத்தோடு இருப்பது, கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேர்களே, 3 சனியும் 7ஆம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். கூட்டாளிகளால் சாதகமான பலன்கள் இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள் அதிகரிக்கும். மாலை 6:20 பிறகு சந்திரனவர் 8 சஞ்சரிக்க இருப்பது சந்திராஷ்டத்துடைய அமைப்பாகும். அதனால் இரவு வேளையில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம். நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது.